ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வி. இப்போ பார்த்தீங்கன்னா சிறையடிக்கு மாசையில் ரோஹிணிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் முகத்தில் தெரிகிறத விட உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, டக் 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 டக்னு. ஏன்னா அந்த தினேஷ் ஏதாவது சொல்லி கொடுத்துருவானோ, நல்ல வாழ்க்கை கெட்டு போயிருமோ அப்படின்ட்டு. அது நியாயம் தானேங்க, பாவம் இல்லையா ரோஹிணி? மனோஜோட பணம் 27 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடி போனாலே அந்த முத பொண்ணு, அதுக்கு இந்த ரோஹிணி எவ்வளவோ தேவலைங்க. இந்த ரோஹிணியை விட இந்த அத்தைக்காரி இருக்காங்களே விஜயா, எதுக்கு எடுத்தாலும் குத்தங்கன்னுகிட்டே இருக்காங்க. மீனாவை பார்த்து, ஏய் பூக்காரி மகளே, ஏய் இங்கே நிற்காதடி, அங்கே தொடாதடி, இங்கே வராதடி, நீ தொட்டால் பாவம், உன்னோட தொட்டதுனால தான் என் மூத்த மேனுக்கு இப்படி வாழ்க்கை போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜயா. இதை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மீனா புருஷன் என்ன பண்ணுறாங்க, முத்து அம்மா பிடிச்சி பயங்கரமாக திட்டி தாங்க விடுறாரு அடிக்கடி, இந்த அம்மா பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க அப்பா அப்பா குத்திக்கிட்டே தான் இருக்காங்க மீனாவை. மீனாவை பிடிச்சி கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு முத்து ஆறுதல் சொல்கிறாங்க. கண்களை அப்படி தொடச்சி விடுறாங்க, மார்போட சாச்சு அணைச்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.